ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இங்கே பார்த்தீங்களா, காராமணி செடியை பக்கத்தில் நம்ம வச்சுருக்கோம். இதை பற்றி ஸ்பெஷலாக ஒரு பதிவு மேக் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த காராமணியை வந்து நாம் செடி காராமணி அப்படி இல்லைன்னா கொடி காராமணி, இந்த மாதிரி பல பேர் வந்து பலவிதமான கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. கொடியாக காராமணி போகும்போது மேலே போயிட்டே இருக்குங்க, நிறைய காராமணி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மார்க்கெட்லலாம் வருது பார்த்தீங்களா, கொடி காராமணிலேருந்து தான் அதிக அறுவடை எடுத்துகிட்டு வந்து கடைகளெல்லாம் வச்சு ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா இந்த மாதிரி விற்கிறாங்க. சில பேருக்கு இந்த காராமணியே பிடிக்காது. கேரட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பீன்ஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த சென்னை மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த பீன்ஸே வளராதுங்க ஒழுங்காக. ஒழுங்கான்னு இல்லை, எப்பயாவது ஒரு நல்ல லக்கியாக நம்மளுக்கு ஒரு நல்ல சீட்ஸ் கிடைச்சா அந்த பீன்ஸ் வந்து நல்லா வளரும். அப்படி இல்லை அப்படின்னா பீன்ஸை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறது சென்னை மாதிரி ஒரு கிளைமேட்டில் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த காராமணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த காராமணி 12 மாதமும் சென்னை மாதிரி ஒரு கிளைமேட்டில் வளர்க்க முடியும். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேருக்கு பிடிக்காதுன்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா என்ன தான் காய்கறிகள் பல விதமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரு காய்கறிகள் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு காய்கறிகள் பிடிக்காது. அந்த மாதிரி இந்த காராமணி வந்து நான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தப்போ மொதல் ரீசனே பீன்ஸ்க்கு ஒரு மாறுதல், மாற்று, ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து வளர்க்க ஆரம்பித்தேங்க. காராமணியை வந்து எப்படி விதை கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளர்க்க ஆரம்பிங்க. நான் வருஷம் ஃபுல்லாக இந்த காராமணி வளர்க்கலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த பச்சை கலரில் இருக்க ஒரு காராமணி வரைக்கிட்டீங்க இது பார்த்தீங்களா, இதோட சைஸே இவ்வளோ தான் வரும். இதில் வந்து சிகப்பு கலரில் நீட்டாக வளர்க்குற மாதிரியும் இருக்குது, பச்சையே நீட்டாக வளர்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த காராமணியில் பல வகை இருந்தாலும் இந்த ஷார்ட்டாக வளர்த்து பார்த்தீங்களா, இது மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் நான் வந்து இதை பதிவை வந்து மேக் பண்ணுறேன். சிலர் வந்து பிகினர்ஸாக இருப்பாங்க, மாடி தோட்டத்தில் இப்போ தான் செடிகள் வளர்க்க ஆரம்பிப்பாங்க, அது காய்கறி செடிகளாக கூட இருக்கலாம். இந்த விதைகள் பாருங்களேன், இது வந்து நான் இன்னொரு தொட்டிலேருந்து எடுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த விதைகளை 20 விதைகள் இருக்குது. விதைகள் வச்சதும் இது வந்து முளைக்க ஆரம்பிக்குங்க. ஒரு 3-4 நாளில் முளைச்சதும் ஃபஸ்ட்டு 2 இலை வரும். அதுக்கப்புறமா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு 2-3 வாரம் தாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய செடியாக வளர்ந்து உடனே பூ பூக்க வந்து துவங்கிடுங்க அந்த செடி. ஸோ வந்து இதை ஈஸியாக நம்ம யார் வேணாலும் வளர்த்துடலாம். அதே மாதிரி இதுக்கு தண்ணி கூட அவ்வளோவா ஊற்றணும்னு அவசியமே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வயசானவர்களாக இருக்கலாம், இல்லைனா வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து காய்கறிகள் செடிகள் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து இந்த காராமணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதைகளை வந்து நிறையா வச்சு நீங்கள் வளர்த்து பாருங்கள், உங்களுக்கு அதிக அறுவடை வந்து கிடைக்கும். பீன்ஸை வந்து எப்படி எப்படிலாம் நீங்கள் சமைப்பீங்களோ அதுக்கு பதிலாக இந்த காராமணியை நம்ம சமைக்க முடியும். நான் அந்த மாதிரி தான் இதை சமைச்சிக்கிட்டு வரேன். மேகியில் போடுவேன், அப்புறமா வந்து பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு பதிலாக கேரட் கூட போட்டுடுவேன், அப்புறம் சாம்பாரில் வந்து போட்டுருவேன். இந்த மாதிரி நிறையா பண்ணுவேங்க. கிச்சடியில் பண்ணும்போது கிச்சடியில் போட்டுருவேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இந்த காராமணியில் வந்து இருக்குது. இந்த விதைகளை கூட நம்ம நல்லா காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுண்டல் செஞ்சு சாப்பிட முடியும். ஆனால் காய்கறிகள் அப்படின்னு நம்ம வரும்போது இந்த காராமணி காய்கறி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஒரு 6-7 செடி வச்சா போதுங்க. இது வந்து 2 தான், இதையே நான் உங்களுக்கு அறுவடை பண்ணி காட்டுறேன், நிறையா வரும் நம்மளுக்கு. இதுவே நாங்கள் 6-7 செடிகள் ஒவ்வொரு விதையை காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிறையா கிடைக்குங்க, உங்களுக்கே திகட்டிடும். ஸோ அந்த மாதிரி இந்த காராமணி, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர்ஸ்லாம் கிடையாது, டேஸ்ட்டும் கிடையாது. அதாவது இப்போ காலிஃப்ளவர்னால் அதை வச்சு நம்ம கோபி மஞ்சூரியன் செஞ்சிடலாம், அப்படியே காலிஃப்ளவருக்கு நம்ம அலைவோம். உருளைக்கிழங்குனா தயிர் சாப்பாட்டுக்கு, வகை வகையாக பொரியல் செஞ்சு சாப்பிட்லான்னு அந்த உருளைக்கிழங்குக்கு நம்ம வந்து அலைவோம். ஆனால் இது வந்து அந்த மாதிரி ரொம்ப வந்து அப்படியே டேஸ்ட்டுக்காக அலைகிற ஒரு காய்கறிகளே இல்லைங்க. ஆனால் இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குங்க, முக்கியமாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கால்சியம் சத்துங்கிறது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உட்காந்தா எழுந்திருக்க முடியாது, எழுந்திரிச்சா உட்கார முடியாது, ரொம்ப நேரம் காலமடைக்கு கீழே உட்கார முடியாது, ஆஸ்டியோஃபோரிசிஸ் பிரச்சனை, அப்புறமா இந்த மூட்டு வலி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த எலும்பு சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு தாங்க வருது. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த கால்சியம் குறைபாடுனால தான் வருது. ஸோ இந்த காராமணியை வந்து நம்ம நிறையா அடிக்கடி வாரத்தில் எடுத்துக்கிட்டோம் ஏதோ ஒரு வகையில் அப்படின்னா நம்மளுக்கு கால்சியம் சத்து கிடைக்கப்பெறுதுங்க. ஸோ இந்த அப்படி வரட்ட இந்த காராமணியை இவ்வளோ பெருமையாக நான் ஏன் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம கிளைமேட்டுக்கு இந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற ஃபைபர் கண்டென்ட், அதே மாதிரி நார் சத்து, நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா மலச்சிக்கல், எனக்கு இருந்ததுங்க வேலைக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது மலச்சிக்கல் பிரச்சனையில் தான் நான் வேலையை விட்டேன். இங்கேருந்து அரியலூருக்கு காரில் போகும்போது 7 மணி நேரம் சீட்லேயே என்னால் உட்கார முடியாது, மேலேயே தான் உட்காந்துட்ருப்பேன். சீட்டில் உட்காந்தா வலிக்கும் பாருங்கள். எல்லா நோயும் வாழ்க்கையில் பிரச்சனை தாங்க, நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். இந்த நோயின்னு ஒன்று வந்துட்டாலே நம்மளோட சந்தோஷம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும்,
நம்ம எதுக்கு வாழ்றோம் இந்த பூமியில அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு நோய் இல்லை அப்படின்னாலே கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால ஓட்ட முடியுங்க. ஈவன் அதுக்கு பணம் கூட தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி காராமணியை பத்தி பேச வந்து என்னென்னலாம் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ அந்த மலச்சிக்கலுக்கு வருவோம். இதை அளவா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கும் போது நார் சத்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அவரக்காய் மாதிரி காய்கறிகள் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மாடி தோட்டத்தில் செப்டம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் வளரும், அதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த காராமணியை வந்து நம்ம ட்ரை பண்ண முடியுங்க. எல்லாருக்கும் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதை வளர்க்குறதுக்கு பிடிக்காது. முருங்கைக்காய் பிடிக்கும், கத்திரிக்காய் பிடிக்கும், வெண்டைக்காய் பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதில் என்ன பொரி வெண்டைக்காவை டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரிலாம் இதை பண்ணி சாப்பிட முடியாதுல்ல, அதனால நிறைய பேருக்கு விருப்பம் இருக்காது. இருந்தாலும் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அழகான காராமணியை நீங்கள் வாசத்தில் ஒரு ரெண்டு தடவை சமைச்சு சாப்பிட்ற மாதிரியாவது விதையிலேருந்து நீங்கள் வளருங்க. இப்போது இதை வந்து நம்ம அறுவடை பண்ணலாம், எவ்வளோ வருதுன்னு நம்ம வந்து பார்ப்போங்க. இதில் வர பெரிய பிரச்சனை இந்த அஸ்வினி பூச்சி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கருப்பாக இருக்குது, கிட்ட வந்து காட்டுங்க. இதில் எறும்பும் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த அஸ்வினி பூச்சி தொல்லை எனக்கு பெரும் தொல்லையாக இருக்குது, இவ்வளோ ஈஸியாக வளர்க்குறான்னு சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு தோணலாங்க. இதுக்கு வந்து நான் வேப்பெண்ணை ஒரு தடவை அடித்தேன், முந்தா நேற்று அடித்தேன், நேற்று கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தது, இன்றைக்கி திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. வேப்பெண்ணையை அடிக்கிறதுக்கு தான் மாடித்தோட்டத்தில் பர்மிஷன் இருக்கேன்னு வாரி வாரி அடித்தோம் அப்படின்னா இலைகள்லாம் மஞ்சள் ஆகிடுங்க, அப்புறமா அது வந்து அழுகி போய் செடியை இறந்து கூட போயிடும். ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை, மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில், இப்போ நான் உங்களுக்கு வந்து அளவு கண்டென்ட் அதை வந்து காமிக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி அஸ்வினி பூச்சை கழுவி விட்டுட்டு காய்கறிகளை கையில் எடுப்போம். அதுக்கப்புறமா மிச்சம் மீதி இருக்க அஸ்வினி பூச்சிக்கு வேப்ப எண்ணெயை எப்படி தெளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காராமணியை வந்து நம்ம ஒன்று ஒன்றா அறுவடை பண்ணுவோம். இதை அறுவடை பண்ணும்போது இந்த மாதிரி முனையில் நீங்கள் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா இதுலேருந்து திருப்பியும் முட்டுக்கள் வரும். இதை வந்து நம்ம கழுவிடுவோங்க இந்த அஸ்வினி பூச்சை. இது ரெண்டும் வளரணும். இதில் ரெண்டு தான் இருக்கா, இதோ ஒன்று இருக்குது, மூணு. அப்படியே வாங்க, இங்கே வாங்க, இது பாருங்கள், இது இன்னொரு செடிங்க. அப்படியே அப்படியே விதையை எடுத்து அப்படி அப்படியே வச்சு விட்டுறதுனால தான் இது நிறையா நம்மளுக்கு வர தொடங்குது. ஒரு மூணுலேருந்து நாலு பேர் பொரியல் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சாலே போதும். இந்த ஒர்க்கு பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். அப்படியே தண்டோட கட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த பூ வந்து வராது. ஸோ இதில் இந்த செடியில் இவ்வளோ தான் இருக்குது, வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள். இதை காமிங்க, இது. ஸோ மூணு செடியிலேருந்து காராமணிகளை நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதோ தொங்குது பாருங்கள், ஒரே கலரில் இருக்கும் இதெல்லாம். இது பாருங்கள், இது ஒரு ஸ்ப்ரேயருங்க, சும்மா நான் 150 ரூபாய்க்கு வாங்கினது. 150 ரூபாயா 120 ரூபான்னு தெரில, ஒரு லிட்டர் ஸ்ப்ரேயர். இதில் வந்து நம்ம இது பாருங்கள், டெட்டால் மாடியில் கடந்து இப்படி கிடக்கு, ஒரே ஒரே ட்ராப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வேப்ப எண்ணெய், இதை வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இப்படி போட்டுக்கிட்டு இதை நம்ம நல்லா இப்படி கலக்கிக்கணும். அப்போ தான் வேப்ப எண்ணெய் டெட்டாலோட நல்லா கலக்கும். கலக்கினதுக்கப்புறம் ஒரு நுரை மாதிரி உள்ளே வர ஆரம்பிக்கும். இதில் போய் நம்ம தண்ணி இது வரைக்கும் பிடிச்சிட்டு வந்து அந்த அஸ்வினி பூச்சை காலி பண்ணலாம். ஸோ இந்த காராமணி செடியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க, காராமணியெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயரை நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். சவுண்ட் பாருங்கள் எப்படி வருது. இந்த பம்பை வந்து இப்படி பண்ணும்போது இதில் ஏர் போயிட்டு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ காலங்காலமாக இதே வேப்ப எண்ணெய் டெக்னிக்கை தான் நான் யூஸ் பண்ணி இந்த அஸ்வினி பூச்செல்லாம் கொண்டுட்டுருக்கேன். மெயினாக இது எறும்புகளை கண்ட்ரோல் பண்ணோம். எறும்புகளை கண்ட்ரோல் பண்ணாலே அஸ்வினி பூச்சி வராது. அவ்வளோதான் இது. இப்போ பாருங்கள் இப்படி அடிக்கிறோமா, நாளைக்கே இறந்து கருப்பாயிடும். அப்புறம் திருப்பியும் இதில் ரெண்டு செடிகள் இருக்குங்க, குச்சி வச்சு கட்டலாம். திருப்பியும் இதில் பூ பூத்து காய் வர ஆரம்பிக்கும். ஓவராலாக அடிக்கலாம், அப்போ தான் எறும்புகள் போகும். ஸோ ஒரு குச்சி வச்சு கட்டிட்டு இதுக்கு சத்துக்கள் கொடுத்தோம்னா இதுக்கு சூப்பராக திரும்பியும் காய்க்குங்க. அதே மாதிரி இந்த காராமணி செடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சில சமயம் ஒரு ரெண்டு அறுவடை கொடுக்குங்க, ரெண்டு தடவை நம்ம அறுவடை எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா செடி காஞ்சி போயிடும். அதனால் உஷாராக ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு காய் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது அறுவடையெல்லாம் முடிய போகும்போது விதைகளை விட்டு பரவலாக்கம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து காராமணியில்
அறுவடை எடுக்க முடியும். ஆக்சுவலி இதில் அஸ்வினி பூச்சை இல்லை, அப்படியே இதை காமிங்க. இதில் சுத்தமாக இல்லை சொல்லப்போனால், இருந்தாலும் எறும்பும் இல்லை பூச்சும் இல்லை. இருந்தாலும் நான் சும்மா நிறையா இருக்குல்ல, நம்ம கலந்துட்டோம், அதை வந்து அடிச்சிருக்கிறோம். வேறு ஏதாவது செடிகளில் இருந்தால் யூஸ் பண்ணி காலி பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் திறந்து வச்சு காய வச்சுருங்க. ஸோ இந்த காராமணி பாருங்கள், எவ்வளோ நம்ம ஒரே நாளில் அறுவடை எடுத்திருக்கோம். இந்த காராமணி வெண்டைக்காய் மாதிரி தாங்க, முதல் நாள் பூ பூக்க ஆரம்பிக்கும், காய் நைட்டாக வெளியே வந்ததுமே ஒரு மூணு நாளில் ஓரளவுக்கு பீன்ஸ் டெக்ஸ்டருக்கு வளர்ந்துருங்க. ஸோ ரொம்ப வித்தவிட்டா உங்களுக்கு அந்த விதை காராமணி மாதிரி தான் கிடைக்கும். நான் அந்த விதை காராமணிலாம் விட்டு சுண்டல் செஞ்சு சன்னா மாதிரி குக் பண்ணி நிறைய ரெசிபீஸ்லாம் சமைச்சிடுவேங்க, சமைச்சு சாப்பிட்டுடுவேன். இப்போ ஆனால் நான் இந்த வருஷத்தில் பீன்ஸ் மாதிரி தான் நான் வந்து இந்த காராமணியை அறுவடை பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த காராமணியை பற்றி நான் நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஆடிப்பட்டம் இனிதே முடிந்தது, தைப்பட்டம் நம்மளுக்கு ஜான்வரி பொங்கல் முடிஞ்சதும் ஆரம்பிக்க போகுதுங்க. நீங்கள் அதுக்குண்டான விதைகள் போடும்போது இந்த காராமணி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இப்போத்துலேருந்தே போட ஆரம்பிங்க. ஸோ வந்து நான் நிறைய கப்பில் எப்படி நிறைய விதைகள் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், கிட்டத்தட்ட 3, 6, 12, 15, 17 வகை தொட்டிகளில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ தைப்பட்டத்துக்கு உண்டான விதைகளோடு சேர்த்து சித்திரை பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நான் வந்து விதைகள் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இந்த காராமணி பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது சிறப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சதுன்னா அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுறதோடு மாடித்தோட்டம் பற்றி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.